ஹாய் ஜெய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பாரதிகணமா சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ மகாசங்கமம் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த மகாசங்கமம் பயங்கரமாக ராஜராணி சீரியல் கூட போயிட்டுருக்கிறதுனால அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அருண் அண்ட் விஜய் அர்ச்சனா ரெண்டு பேருக்கும் இடையிலான கிசுகிசுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காமல் பல வருஷமாக இந்த சீரியலை ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்டர் பிரவீன் பைனட் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகாசங்கமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் சீன்ஸ் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுக்கப்படுறதா சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த சீரியல் ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வினிஷா, அப்புறம் அருண், ஃபரீனா, ரக்ஷா, லிசா, ரூபஸ்ரீ அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட கிளைமேக்ஸ் சீன்ஸும் கூட வந்து எங்கேருந்தோ காப்பி அடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சீரியலுடைய ரீமேக்ஸ் சீரியல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சீரியலை வச்சு தான் நம்முடைய பாரதி கண்ணம்மாவே எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் பாரதி கண்ணம்மாவுடைய ஒரிஜினல் வேர்ஷன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்த்திகா தீபம் அப்படின்ற ஒரு சீரியல் தான். ஸோ இந்த சீரியலுடைய பார்ட் டூவில் எப்படி அதை வந்து முடிச்சிருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய பாரதி கண்ணம்மா இந்த சீரியலை வந்து முடிக்க போகிறாங்களாம் பிரவீன் பைனட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சீன் கடைசியான கிளைமேக்ஸ் சீன்ஸை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். பாரதி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், மொத்தமாகவே திருந்திருவாராம். திருந்தி கண்ணம்மாவை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து வாழும்போது ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாரதி அப்புறம் ஹேமா அண்ட் கண்ணம்மா இவங்க மூணு பேருமே வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது ஹேமா வந்து நான் வந்து வண்டி ஓட்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களாம். ஸோ ஓகே நீ வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லி ஹேமாட்ட கொடுத்தோன்னே ஹேமா எங்கேக்கோ கொண்டு போயிட்டு செம்மையாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணிடுவாங்களாம். இந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணம்மா அண்ட் நம்மளுடைய பாரதி ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இறந்ததுனால லக்ஷ்மி அண்ட் ஹேமா ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இதுதான் எண்டிங் பாயிண்ட்டாக வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளவு விறுவிறுப்பாக எடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து மறுபடியும் அதே மாதிரி அட்டை காப்பி அடிச்சு வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். ஸோ பாரதி கண்ணம்மா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் அந்த சீரியலை வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.